தெரியாமல் பேசினாலும் உனக்கு 6 மாசம்னு உள்ள தூக்கி வைங்க ஒரு ஆள ஹீரோஸ் யாராவது பேசணும்னு உள்ள தூக்கி வைங்க பயப்படுவாங்க தெரியாமல் பேசினாலும் உனக்கு 6 மாசம்னு உள்ள தூக்கி வைங்க ஒரு ஆள ஹீரோஸ் யாராவது பேசணும்னு உள்ள தூக்கி வைங்க பயப்படுவாங்க அதுக்கு முன்னாடியே இந்த கருத்தை சொல்லல அதுக்கு முன்னாடி நிறைய கோயிலுக்கு போயிருப்பாங்களே அவங்களே அவங்க என்ன மதத்துல இருந்தாங்களோ அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்களே அப்ப ஏன் சொல்லல இந்த கோயிலை இடிச்சு கட்டுது ஸ்கூலா கட்டலன்னு இதுக்கு தான் நான் சொல்றேன் அவங்கவங்க பட ஓடணும்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க எல்லாருமே புரட்சி தலைவரை போல் இல்லை திமுக வளர்த்தவர் புரட்சி தலைவர் அவர் என்ன செஞ்சார் பறக்க வேண்டும் நாட்டில் அன்ன கொடின்னு காமிக்கிறார் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கொடி பறக்கும் அத்தனை கொடியும் காமிப்பார் ஆனால் டிஎம்கே கொடி பறக்கும் எண்டில் அதுதான் விதம் சொல்லும் விதம் அதுதான் இது அதை விட்டுவிட்டு நான் திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு படத்தில் நடித்தேன்னா கட் பண்ணிடுவாங்க ஒன்றுமில்லை எலெக்ஷன் டைமில் இப்போ ராதா ரவி நடித்த படமோ எதுவுமே டிவியில் வரக்கூடாது ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அங்கே நான் நடித்தது பூரா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் எதுவாக நடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நான் நல்லவனாக நடிக்கவே இல்லை என்னை தைரியமாக விடலாம் ஆனால் அரசியல் அவர் பேசுகிறாரு அதனால் வேணாம் அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அதே போல் இவங்க பேசுகிறதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இனிமேல் இனிமேல் ஜோதி அவர்கள் நடித்த படமோ இல்லைன்னா சூர்யா அவர்கள் நடிக்கிற படமோ இல்லை இது மாதிரி அரசியல் சகோதரர் விஜய் அவர்கள் நடித்த படமோ தேர்தல் நேரத்தில் வெளியே வராது அதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஒரு 15 நாள் போயிடும் கலெக்ஷனு நிறுத்திடுவாங்க டிவிலெல்லாம் நிறுத்திடுவாங்க வரக்கூடாதுன்னு இது அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க அந்தந்த நேரத்தில் ஒரு பெப்பு இருக்கணுமேனு பேசுகிறாங்க இப்போ ஃபேஷன் ஆஃப் த டே அது இப்போ இந்த மாஸ்க் போடுறோம் பாருங்கள் ஒரு பிரபலமான அப்படின்னு பேசுகிறாங்க பிரபலம் தான் அது வேற என்ன அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு படத்துல வந்து வாய்ப்புகள் குறையுது படம் ஓடல அப்படின்றப்போ இப்படி பேசி தன்னை அப்படி இல்லை இந்த ட்ரெண்ட் இன்னைக்கு ட்ரெண்ட் இது ஒரு அட்டென்ஷன் வரது அதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அதை பத்தி தெரிஞ்சு பேசணும் அதுதான் கோர்ட்ல தெரியாமல் பேசிவிட்டார்கள் சொல்றாங்க ஒவ்வொரு தடவையும் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா ஒவ்வொருத்தனும் தெரியாம தான் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்லுவான் ஒரு தடவை நம்ம கோர்ட் கிழிச்சோன்னு வச்சுங்க பயப்படுவான் தெரியாமல் பேசினாலும் உனக்கு 6 மாசம்னு உள்ள தூக்கி வைங்க ஒரு ஆள ஹீரோஸ் யாராவது பேசணும்னு உள்ள தூக்கி வைங்க பயப்படுவாங்க ஆஹா பேசக்கூடாது நமது 6 மாசம் உள்ள போயிடுவோம் படம் ஷூட்டிங் நடிக்க முடியாது இப்போ தூக்கி வச்சிங்கன்னா சந்தோஷப்படுவாங்க ஏன்னா கோவிட் காலத்தில் ஷூட்டிங் வர மாட்டாங்க கொண்டு வரணும் அது மாதிரி தான் வரணுங்க ஆர்ட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் சில நேரத்தில் டிக்டேட்டர்ஷிப் கூட ஒரு அருமையான விஷயம்தான் ஸ்வீட் நியூசன்ஸாக எடுத்துக்கணும் சில நேரத்தில் பிரம்பை எடுக்க வேண்டும் பிரம்பு வளையக்கூடாது அதாவது நிமிந்தே நின்றுச்சுன்னா பிரம்பு உடஞ்சிடும் அதனால் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும் அதனால் கோர்ட்டு அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது மாதிரி ஒரு தீர்ப்பு யாருமே கொடுத்ததில்லை ஏன்னா கோர்ட் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்குன்னு முதல் முறையாக இவங்க மன்னிச்சு விடுறாரு இதுவே ரெண்டாவது வந்ததுன்னா பனிஷ்மெண்ட் தருவார் நீதி அரசர் அவர் அதனால் இது மாதிரிலாம் தெரியாமல் பேசுகிறதுன்னு ஒன்று உண்டு சகோதரர் விஜய் கூட நான் சொன்னது என்னென்னா நம்ம அரசியலுக்கு வரோம்னு பிளான் பண்ணால் எல்லாருமே எம்ஜிஆர் மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணாதீங்க அவர் வந்து பேரறிஞர் அண்ணாவை மட்டும் காண்பிக்கவில்லை புத்தரை காண்பித்தார் இயேசுநாதரை காண்பித்தார் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தான் சொன்னார் அதனால் அவருக்கு